இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கோலி போண்டா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது கூடவே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்ற மாதிரி கார சட்னியும் எப்படிங்கிறத பார்க்கலாம். கோலி போண்டா செய்கிறதுக்கு 3 கப் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு அரிசி மூழ்கிற அளவு தண்ணி விட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அதே கப்பில் 1 கப் குண்டு உளுத்தம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. 3 கப் இட்லி அரிசிக்கு 1 கப் குண்டு உளுத்தம் பருப்பு தான் இந்த கோலி போண்டாவுக்கு அளவு. கோலி போண்டா மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரை பயன்படுத்தி அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு காரத்துக்கு 6-7 சிகப்பு மிளகாய், 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருங்க. சிகப்பு மிளகாய் நல்லா அரைப்பட்டதும் நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற இட்லி அரிசியை கொஞ்சம் கொஞ்சமாக கிரைண்டரில் சேர்த்துடுங்க. இதுக்கு தண்ணியை நிறைய சேர்த்துடக்கூடாது. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து கெட்டியாக மாவு அரைச்சிக்கோங்க. மாவு இது போல் வெள்ளை ரவை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ கிரைண்டரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற குண்டு உளுத்தம் பருப்பை சேர்த்துடுங்க. நம்ம இட்லிக்கு அரைக்கிற மாதிரி கெட்டியாக தண்ணி தெளித்து பந்து போல் உளுந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி வச்சிருக்கிற உளுந்து மாவையும் அதே பவுலுக்கே மாற்றிடுங்க. இது எதையும் கலந்து விடாமல் தட்டு போட்டு மூடி 12 மணி நேரத்துக்கு மாவை புளிக்க வச்சுருங்க. நைட்டு 8 மணிக்கு அரைச்சா மறுநாள் காலையில் 8 மணிக்கு மாவை திறந்தா போதும். நடுவில் எதுவும் திறக்க வேண்டாம். அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு திறந்து பார்த்திங்கன்னா மாவு இது போல் நல்லா பொங்கி இருக்கும். உளுந்து மாவையும் அரிசி மாவையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இதோட 3 ஸ்பூன் கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு மாவில் சேர்த்துடுங்க. கூடவே பொடியாக நறுக்கின 2 ஸ்பூன் கருவேப்பிலையை சேர்த்துட்டு கடுக தாளிச்சிட்டு சேர்த்துடுங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடி 4 மணி நேரத்துக்கு ஊற விட்டுடுங்க. கோலி போண்டாவோட சைட் டிஷ் கார சட்னிக்கு மிக்ஸி ஜாரில் 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பல் பூண்டை சேர்த்துடுங்க. கூடவே 1/4 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துடுங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லாதவங்க தனி மிளகாய்த்தூளையே 1 ஸ்பூன் சேர்த்துடுங்க. இதை தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேனில் 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இதிலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்து 1-2 நிமிஷத்துக்கு கலந்து விட்டு எடுத்துடுங்க. வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை பிடிக்காதவங்க 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டு இறக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 4 மணி நேரம் ஊறின மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் சின்ன சின்ன போண்டாவாக எண்ணெயில் சேர்த்துருங்க. மாவை எண்ணெயில் சேர்க்கும் போதே இது போல் நல்லா உப்பி வரும். போண்டா மாவை எண்ணெயில் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. போண்டாவை நல்லா கலந்து விட்டு 2 பக்கமும் முறுமுறுன்னு ஆனதும் எடுத்துடுங்க. இந்த கோலி போண்டா வெளியில் முறுமுறுன்னும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டாக இருக்கும். பண்டிகை காலங்களில் முதல் நாளே மாவை அரைச்சி வச்சுட்டா மறுநாள் போண்டா செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
கோயம்புத்தூர் ஸ்பெஷல் கோலி போண்டாவை கார சட்னியோட நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.